நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. அதற்கு தான் என்ன அரசியல் சாசன சட்டத்தில் பதவி பிரமாணம் எடுத்து இருக்கிறாங்க. ஆனால் நேற்று நடந்தது ரொம்ப விசித்திரமானது, விந்தையானது. அங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ரசி, பிஜேபி, போலீஸ், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய பேச்சு எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாலுமே இறையாண்மையின் மீது, தேசியத்தின் மீது, நாட்டின் மீது காங்கிரஸுக்கு அக்கறை இருக்கா அப்படிங்கிறத நமக்கு வரலாறு கொடுத்து. காவல்துறை இந்த பாதுகாப்புல எந்த அளவுக்கு கைவிடுறாங்க? எஸ்பிஜி அப்படின்றதும் காவல்துறை அதிகாரிகள்ட்டும் சொல்லியிருப்பாங்க, ரூல்ஸ் இதெல்லாம் எப்படி வைலேட் பண்ணியிருக்காங்க? நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னாடி நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்பு ஒரு ஒரு பாரத பிரதமருக்கும் கூட தனியாக ஒரு செக்யூரிட்டி டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதற்கு பின்னாடி உருவாக்கப்பட்டது தான் எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் என்பது. அந்த எஸ்பிபிஜி வந்து முழுமையான வேலை, பாரத பிரதமர் அவருடைய குடும்பத்தினை பார்த்துக் கொள்வதுதான் முழுமையான வேலை. நம்முடைய பாரத பிரதமருக்கு எஸ்பிஜி இருக்கு. எஸ்பிஜிங்கிறது எல்லா காலத்திலும் தொடர்ச்சியாக அதுக்கு ஒரு தனி டிவிஷன். ஒரு பிரதமர் வரும்போது வரமாட்டாங்க, பிரதமர் அலுவலகத்துக்காக பிரதமருக்காக இருக்கும்போது ஒரு ஏற்பாடு. அது மிக குறிப்பாக இருப்பது ப்ளூ புக். ஒரு ஒரு ப்ளூ புக் என்பது மாநில அரசு, மத்திய அரசு ரெண்டு பேருக்கு டெய்லியில் இருக்கும். அந்த புக்கில் வந்து மிக தெளிவாக கண்டிஷன்ஸ் பிளான் என்ன செய்ய வேண்டும் அனைத்தும் கூட எழுதியிருப்பாங்க. ஒரு ஒரு எஸ்பி கூட பைபிள் மாதிரி வச்சிருப்பாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்பிஜியில் வந்து கிட்டத்தட்ட 30 வயலேஷன்ஸ் செஞ்சுருக்காங்க. 30 இடத்துல வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஜி ரூல், டிவியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே ஒரு பாரத பிரதமருடைய பயணத்திட்டம் முடிவான பின்பு மாநில அரசும் அதை ஒத்துக்கொள்றாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை பாரத பிரதமர் அந்த 18 ஏர்பேஸிலிருந்து ஃபெரோஸ்பூர் வரை ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டி இருக்கு. பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் ஏற்க இயலவில்லை. 48 மணி நேரத்துக்கு முன்னாலே கண்டிஜென்சி பிளான் வந்து ரோடு பிளான், அதையும் கூட மாநில அரசே ரோடு போட்டு இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருடைய ஹெலிகாப்டர் இயக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் 1.5 மணி நேரம் காத்திருந்து மாநில அரசுகிட்ட கண்டிஜென்சி பிளான் ஆக்டிவேட் பண்ண சொல்லி போலீஸ் செக்யூரிட்டி பந்தோபஸ்த், ரோடு கிளியரன்ஸ்லாம் இருக்கான்னு சரி செய்து டிஜிபி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பாரத பிரதமர் அங்கேருந்து புறப்பட்டு 112 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறோம். மாட்டிஎஸ் மெமோரியல் வரை 80 கிலோமீட்டர் டிராவல் செய்த பின்பு தான் இந்த ரோடு பிளாக் நடந்திருக்கு. இதில் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால் இந்த ரோடு பிளாக் நடந்து 15-20 நிமிஷம் பாரத பிரதமர் அங்கே மாட்டிக்கொண்டிருந்த பொழுது முதலமைச்சர் ஃபோனை எடுத்துருக்கு. எஸ்ஓஎஸ் முக்கியமான நேரத்தில் முதலமைச்சர் வரல, அவர்னால் மேனேஜ் பண்ண முடியல, சிச்சுவேஷனை கண்டெயின் பண்ண முடியல, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்தவங்க பேச்சு ஒரு கண்துடைப்புக்காக அந்த மாவட்டத்தினுடைய எஸ்எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்துடைப்புக்காக டிஜிபியினுடைய வேலை அந்த கான்வாயில் இருந்து இயக்கி கொண்டு சென்றிருப்பது டிஜிபி ஸ்பாட் இல்லை. இவ்வளவு அலங்கோலமான விஷயங்கள் என் தரங்கேறி இருக்கிறது. அதனால தான் நீங்கள் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட பாரத பிரதமரை ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பாரத பிரதமர் அவர்கள் கூட நல்லா கேட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சுதந்திர இந்தியாவில் நடந்ததே கிடையாது, எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. எப்பொழுதுமே கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். கட்சியாக கொள்கைகள் வேறுபாடு இருந்தாலும் கூட ஆட்சியில் அமரும் பொழுது அரசியல் சாசனத்தில் சபதமேற்று கையெழுத்து போட்டு பதவி பிரமாணம் ஏற்று செய்வாங்க. நேற்று வந்து காங்கிரஸ் ஆட்சி எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டு காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அவங்க மட்டும் இல்லை பல கட்சிகள் சொல்றது வந்து இது எதர்ச்சியா நடந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதர்ச்சியா நடந்தது அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. ஏன்னா எதர்ச்சியா நடக்க முடியாது என்பதற்காக தான் எஸ்பிஜி போட்டிருக்காங்க. எஸ்பிஜி ப்ளூ புக்கை பொறுத்த வரைக்கும் எதர்ச்சியாக நடப்பதற்கு அங்கே இடமே கிடையாது. எதர்ச்சியாக நடக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா கண்டிஜென்சி பிளானையும் பிளான் பண்ணிட்டாங்க. அந்த ரோடை செக்யூர் பண்ணோம்னா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த பக்கம் செக்யூர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த ரோடுக்குள்ளேயே போக முடியாது. எங்கேயுமே செக்யூர் பண்ணாமல் ரோடில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை பணியில் இருந்தக்கூடிய காவல்துறை சகோதரர்கள் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் செய்தோட அமர்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்த வீடியோவை விஷுவலி நம்ம பார்த்தோம். முதலமைச்சர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, ஃபோனுக்கு வரல, ரிசீவ் பண்ண வரல, டிஜிபி இல்லைங்கும் பொழுது எப்படி இது எதாச்சும் என்று சொல்ல முடியுங்களா? அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்க நடக்கவே காங்கிரஸினுடைய யூத் காங்கிரஸ் தலைவர் அவர் ட்வீட் போகிறார், டிஆர்பிஎம் ஹவுஸ் த ஜோஷ் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்லயே முடிவு பண்ணிட்டாங்களா பாரத பிரதமர் வந்து அவமானப்படுத்தணும், இந்த மாதிரி செய்யணும், அவருடைய செக்யூரிட்டிக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்த வேண்டும் என்று முதல்லயே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற நியாயமான சந்தேகம் நமக்கு எழுது. நன்றி.